எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மேலாண்மை செயல்முறைகள், ப்ராசஸஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், 12 வகுப்பு வணிகவியல், அத்தியாயம் 1. எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு நம்மளுடைய குறிக்கோளை அடையிறோமோ அதே மாதிரி பல பேருடைய முயற்சிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு நிறுவனத்தினுடைய இலக்கு, அதாவது அதனுடைய கோல், அப்படி இல்லைன்னா அதனுடைய நோக்கம், அதனுடைய அப்ஜெக்டிவ் எட்டக்கூடிய ஒரு கலைக்கு பேர் தான் மேலாண்மைன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு மேனேஜரும் செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் மேலாண்மை. மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அறிவின் தொகுப்பு, பாடி ஆஃப் நாலேஜ். இப்போ இருக்கக்கூடிய மேலாண்மைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கோட்பாடுகளும் தத்துவங்களும் இருக்கு. அதனால எல்லா நாடுகள்லையுமே இது ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தனியார் துறையில மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் மேலாண்மை அப்படின்றது ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு யார் ஒருத்தர் மேலாண்மை அப்படின்ற ஒரு படிப்பை படிச்சிருக்காரோ அவர் ஈஸியா அந்த வேலையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட், மேலாண்மை கருவிகள், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அதாவது ஒரு உழவனுக்கு எப்படி அந்த ஏறு கலப்பை அந்த என்னது வேற மண்வெட்டி கடப்பாறை அது மாதிரிலாம் அவசியமோ, ஒரு எப்படி ஒரு டாக்டருக்கு ஸ்டெத்தோஸ்கோப் வேணுமோ, அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கு என்ன வேணும், ஸ்பேனர் வேணும், அவருடைய டூல் கிட் வேணும், அப்படி இருக்கு இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு மேலாளருக்கும் என்ன வேணும், என்ன அவர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கியல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், அக்கவுண்டிங். என்ன பிபிஏ எம்பிஏலாம் பார்த்தீங்கன்னா அலைடு சப்ஜெக்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்றது வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் அவரால் நல்ல மேலாண்மை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவருக்கு பிஸ்னஸ் லா, வணிக சட்டங்கள் பற்றி தெரியணும். இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சட்டங்கள் பற்றி அவருக்கு சிறந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒவ்வொரு எந்த விஷயத்தை பற்றி அவர் தெரிஞ்சுக்க விரும்பணும்னு நினைக்கிறாரோ அதில் பற்றி முழு விவரமும் அவருக்கு தெரியணும், புள்ளி விவரங்கள். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு பிடிக்கலை, எத்தனை பேர் அது திருப்தியாக ஃபீல் பண்ணாங்க, எத்தனை பேர் திருப்தியாக ஃபீல் பண்ணல, அதில் சிறியவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இளையவர்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த இளைஞர்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி வயதான முதியவர்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு சேகரிக்க தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அந்த அறிவு அவருக்கு வேணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொருளாதார அளவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ். அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக மாற்றுறது. அதாவது பழைய கொள்கைகள் எல்லாத்தையுமே புதுசாக மாற்றி அதை வந்து இப்போ புது கொள்கைகள் உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் இன்னிய டேட்டில், ஏன்னா முன்னாடி சரின்னு சொன்னது இப்போ தப்பாக இருக்கும், ஏற்கனவே தப்புன்னு சொன்னது கூட இப்போ சரியாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கொள்கைகள் அமைப்பது எப்படி அப்படின்றத பார்க்கறதுக்கு அவருக்கு பொருளாதார அளவியல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன, சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். அதாவது உளவியல், உளவியல் அப்படின்றது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு ப்ராப்ளம்ஸை அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது தரவு செயலாக்கம், தரவு செயலாக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா டேட்டா ப்ராசஸிங். இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கால் டேட்டா அதாவது எப்போ கால் பண்ணீங்க, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் பேசுனீங்க, யார் பண்ணது, எவ்வளோ நேரம், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம எந்த ஒரு செயல், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மேலாண்மை செய்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு தனி பாடப்பிரிவு, செப்பரேட் டிசிப்ளின். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லா யூனிவர்சிட்டி, நிறைய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய வந்து கோர்சஸ், பிஜி டிப்ளமாலேருந்து அதாவது மாஸ்டர் டிகிரி வரைக்கும் எல்லா விஷயமும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன், இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இந்த ஒரு ஸ்கூலில்
இதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஏற்றுமதி மேலாண்மை, பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆல்சார் மேலாண்மை, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் உற்பத்தி மேலாண்மை, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சந்தை மேலாண்மை, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை, டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் விநியோக மேலாண்மை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மேலாண்மை, அது மாதிரி பல சிறப்பு பாடப்பிரிவுகள் எல்லாமே இருக்கு. இதை பத்தின நிறைய கருத்தரங்குகள் கொடுக்குறாங்க, நிறைய பயிற்சி திட்டங்கள் போடுறாங்க இப்போ, அது மாதிரி நிறைய நவீனப்படுத்திக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கிறதுனால இது ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு பாடம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னுடைய சிறப்பு. இப்போ ஒரு வியாபாரம் இல்ல ஒரு வணிகம், அதாவது ஒரு வணிகத்தை சிறப்பா நிர்வகிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மேலாண்மை செய்யக்கூடிய அந்த நபர் எப்படி இருக்கணும்னா, உயர்ந்த கல்வி தகுதி பெற்றிருக்கணும், முறையா பயிற்சி பெற்றிருக்கணும், அவருக்கு ஏற்கனவே அனுபவம் உள்ளவரா இருக்கணும். அப்படிப்பட்டவரை நாம தேர்ந்தெடுத்து அந்த பதவிக்கு நம்ம போட்டா நாம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு சாதகமான நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை வந்து ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதனுடைய சிறப்பு. அதுக்கு அடுத்து நடத்தை விதி. இப்ப பாருங்க, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுல நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ், ஊழியர்கள், ஒர்க்கர்ஸ், பொதுமக்கள், பப்ளிக், அதுக்கப்புறம் யாரு நாண்டு சமுதாயம் என்ன சொசைட்டி, இவங்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயம் செய்யணும், அதாவது அவங்கள பொறுப்புணர்வோட அவங்கள வந்து என்ன பண்ண, அவங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரிதான் விதிகளை நாம வந்து உருவாக்கணும். அதாவது இப்போ பாத்தீங்கன்னா நுகர்வோர் இயக்கம்னு வந்துருச்சு, அதாவது 1986 அப்புறம் நுகர்வோருக்குன்னு தனியா சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து இருக்கு, அவங்க நிறைய வாதங்கள், நிறைய அவங்களுக்குன்னு அவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் இருக்கு, பொதுமக்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்கிறாங்க. அது இல்லாம சட்டம் இருக்கு. இது எல்லாமே எது கரெக்டு, இதுதான் சரி அப்படின்ற விதிகளை தோற்றுவிக்கிறதுக்காக ரொம்ப தூண்டுகோலா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாங்குவோர் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு கோட்பாடு தான் இருந்துச்சு. எப்பயுமே எந்த ஒரு கோட்பாடுமே ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்ப பாத்தீங்கன்னா விற்பவர் ஜாக்கிரதை அப்படின்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய சந்தை நடைமுறையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பணி ரீதியான அமைப்பு, அதாவது ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் சொல்றாங்க. அதாவது மேலாண்மை அப்படின்றது என்ன இப்ப அப்படின்னாக்கா ஒரு சிறப்பு தொழில் அப்படின்னு பொதுமக்களுடைய மனசுல வந்து ஒரு பெரிய மாயாஜாலத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு தெள்ள தெளிவா காட்டுது அப்படின்னு சொல்லலாம். மேலாண்மையின் வரைவிலக்கணம், இதுல வந்து ரெண்டு வகையான இலக்கணங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ல. ஒன்னு வந்து பீட்டர் ட்ரக்கர், அவர் பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்றவருடைய கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹென்ரி ஃபோயல் அவருடைய கருத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பீட்டர் எஃப் ட்ரக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலாண்மை அப்படின்னா அது ஒரு பல்நோக்கு செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுல மூணு பாயிண்ட் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மேலாண்மை அப்படின்றது ஃபர்ஸ்ட் வியாபாரத்தை மேலாண்மை செய்யுதுன்னு சொல்றாரு. ரெண்டாவது மேலாளரை மேலாண்மை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. மூணாவது பணியாளரையும் பணியினையும் மேலாண்மை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த கருத்தை கூறியவர் யார் அப்படின்னா பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஓகே, இவர் என்னப்பா சொன்னாரு ஹென்ரி ஃபோயல். ஹென்ரி ஃபோயல் என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்கணிப்பு செய்தல், திட்டமிடல், ஒழுங்கமைப்பு, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது, இதுதான் மேலாண்மை அப்படின்னு அவர் சொன்னார். மேலாண்மை என்பது கலையா அல்லது அறிவியலா, மேனேஜ்மெண்ட் அப்படின்றது சயின்ஸா ஆர்டா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மேலாண்மை அப்படின்றத நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நுட்பமான அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நுட்பமான அறிவியல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காரண காரிய விளைவை தரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது வருங்கால நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே கணிக்கலாம். அதே மாதிரி எல்லா நிலைக்கும் பொருந்தும். இந்த மேலாண்மை கொள்கைகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் பரிசோதிக்கலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் சயின்ஸ் அப்படின்னாக்க நிரூபிக்கணும், அதை வந்து என்ன பண்ணணும், நிரூபிக்கணும் அப்படின்றதுதான். இப்ப அதே மாதிரி நமக்கு மேனேஜ்மெண்ட்டை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்க முடியும். இத்தனை ஆள், இவ்வளோ மிஷின்ஸ், இவ்வளோ பணம், இவ்வளோ பொருள், இதிலிருந்து அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படின்றத ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். இவ்வளோவுக்கு இவ்வளோதான் அப்படின்றத நிரூபிக்க முடியும். அப்போ அதனால் அதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை ஏன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா, ஆர்ட்ஸ் ஏன், மேலாண்மையில் பொறுத்த வரைக்கும் மேலாளர்னுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் தான் அது வந்து நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும். அப்போ அந்த திறன்றது என்ன, கலை. ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் வேலை பார்க்க முடியும், அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போ அஞ்சு பேருக்கும் திறன்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு திறன் இருக்கும். அப்போ அதில் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில், அதுவும் எஸ்பெஷலி கணினிமயமாக்கப்பட்ட காலத்தில், இப்போ பொருளாதாரத்தை தீர்மானிக்கணும்னா அவருக்கு நல்ல ஒரு தீர்மானிக்கக்கூடிய திறன், கற்பனை திறன், முடிவெடுக்கும் திறன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இதுக்கு பதிலாக வேற ஒன்றெல்லாம் போட முடியாது. அப்போது நம்ம மேலாண்மையை கலைன்னு சொல்லலாம். அப்போது மேலாண்மையை 100% கலைன்னு சொல்ல முடியாது, 100% அறிவியல்னு சொல்ல முடியாது. இதை கலை மற்றும் அறிவியலின் தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் எதன் அடிப்படையில் அப்படின்னா, அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலாண்மை அப்படின்றது கீழ்மட்ட அளவில் செயல்படக்கூடியது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு மத்திய மட்டத்தில், மிடில் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான், அவ்வளோதான் அதுக்கு அத்தாரிட்டி இருக்கும். நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். அப்போ டாப் லெவல் அப்படின்னும் பொழுது அது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அதிகாரத்தில் இருக்கும். ஸோ ரோல் என்ன, அதனுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், அதை நிறைவேற்றுபவர்கள், அதை முடிவெடுத்து கொடுப்பவர்கள் யார் அப்படின்னாக்கா நிர்வாகத்தினர். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா, இவ திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்துதல், அதாவது இந்த பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அந்த கொள்கைகள் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்ய செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த மேலாண்மையில் பணிபுரிபவர்கள். அப்போது இவங்க யாரு அப்படின்னா, அந்த பாலிசியை உருவாக்கி கொடுக்குறவங்க, அந்த கொள்கைகளையும் திட்டங்களையும் உருவாக்கி கொடுக்குறவங்க யார் அப்படின்னா அந்த நிர்வாகிகள் தான். அதுக்கு அடுத்தது இதில் முக்கியமான நபர் பேர் என்ன, மேலாண்மையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் பேர் மேனேஜர், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பேர் நிர்வாகி. அதுக்கு அடுத்தது இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் அப்படின்றவர் ஊதியத்துக்காக பணி புரியக்கூடிய ஒரு பணியாளர் தான், அவர் ஒர்க்கர் தான் அவர். அதே வந்து நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய முதலீட்டின் மூலம் ஆதாயம் பெறும் உரிமையாளர்கள், அவங்க எல்லாம் ஓனர்ஸ், அவங்க எல்லாம் ஒர்க்கர்ஸ் கிடையாது. இவ்வளவுதான் டிஃபரன்சியேஷன். மேலாண்மையின் வீச்சல்லி, ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு உயர் அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ்ப்பணியாளர்களின் எண்ணிக்கை, அதுதான் மேலாண்மையின் வீச்சல்லி அப்படின்னு குறிக்குது. இதில் விரிவான வீச்சு, குறுகலான வீச்சு அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த விரிவான வீச்சுன்றது படிக்கடையான, அதெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் அமைப்பு கொண்டது. இது வந்து குறுகலான வீச்சு அப்படின்றது செங்குத்தான அமைப்பு கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை அவர் மேலாண்மை செய்ய வேண்டி வரும், மேற்பார்வை செய்யறது ரொம்ப கஷ்டம். இதில் குறைவான படிநிலைகள் தான் இருக்கும், காலதாமதெல்லாம் ஆகாது, இவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுத்து நம்ம தீர்த்துக்கலாம். அதே குறுகலான வீச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபர்களை மேலாண்மை செய்தால் போதும், அப்போ அவங்கள மேற்பார்வை செய்யறது ரொம்ப ஈஸி. அதிகார படிநிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கால தாமதம் அதிகமாகும், அதே மாதிரி அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்க வேண்டியும் வரும்.